ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு ஆதி தலைமுறை. நான் உங்கள் பாலம் பேசுகிறேன். எக்ஸாம் எழுதிட்டு நல்ல ரிசல்ட் பார்த்துட்டு சிவிக்காக வெயிட் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட கங்க்ராட். ஸ்பெசிஃபிக்காக பாட்டனி டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1030 போஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால நம்ம எதிர்பார்த்ததை விட கட் ஆஃப் கொஞ்சம் குறையிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஓசி கட் ஆஃப் நமக்கு ஒரு 95 105 வரை இருந்திருக்கலாம். ஆனா தற்போதைய சூழல்ல ஓசி கட் ஆஃப் 90-100 வரை தான் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆனதுனாலதான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். அடுத்ததா பாட்டனி டிபார்ட்மெண்ட்ல பிசி கட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 87-92 வரை எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. 87ங்கிறது நம்ம வந்து பெர்மனன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 85 கூட வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா பிசி கோட்டாவில் கிட்டத்தட்ட போஸ்டிங் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற கோட்டாக்களை விட பிசி கோட்டாவில் தான் அதிகமான போஸ்டிங் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பிசி கட் ஆஃப்லயே பார்த்தீங்கன்னா வெமனுக்கு தனியாக இருக்கு, பிஎஸ்டிஎம் தனியாக இருக்கு, விடோ தனியாக இருக்கு, ஹேண்டிகேப் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கேட்டகரியிலுமே கிட்டத்தட்ட ஒரு 5 போஸ்ட் இதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பிசிஎம் கேட்டகரியை பொறுத்தவரை 85-90 வரை எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. இந்த 85 அப்படிங்கிறது ஒரு மார்ஜினா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது 82 வரை வந்து நிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இதுல காம்படிஷன் பெருசா இல்லாம இருந்தாலும் அங்க அதிகப்படியான மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக எம்பிசி அண்ட் டிஎன்சியை பொறுத்தல உள்ள 82 ஒரு 90 அப்படின்னு சொல்கிறோம். இருந்தாலும் இந்த 82-90 அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஆல்ரெடி இருந்ததில் வேணால் இந்த கேட்டகரியில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ 75 மேலேயே வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுலேயே விமனாவோ அல்லது பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலோ இன்னும் வாய்ப்புகள் 75 இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல் எஸ்சி கேட்டகரியை பொறுத்தல உள்ள வந்து ஒரு 82-90 தான் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால நமக்கு 75-90 வரையும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுலேயே பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க இருக்காங்க. அதே போல் விமனுக்கு தனியான போஸ்ட் இருக்குது. அதே போல் ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்குது, அவங்களுக்கு தனியான போஸ்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு 5 சீட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் எஸ்டிஏ பொறுத்தளவு உள்ள பெரிய லெவலில் நமக்கு வந்து காம்படிஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் மார்க் அங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான மார்க்கை யாருமே எடுக்கலை. மேக்ஸிமம் வந்து ஒரு 85-90 தான் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் மினிமம் வந்து ஒரு 75 இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யாருமே பயப்பட வேணாம், கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக வேலை இருக்குன்னு நம்புங்க. கான்ஃபிடெண்ட்டாக 75 மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கண்டிப்பாக சிவி வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி அதை தூரத்தில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். இப்போலேருந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக படிங்க, அதுதான் அச்சீவ் பண்ணுறதுக்கான முதல் படிக்கட்டே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.